நண்பர்களுக்கு வணக்கம். நான் இட்டியப்ப சோழன். ஐயோ சாமி, என்ன சொல்றதுனே தெரியல. ஏனென்று கேட்டீங்கன்னா, நாம எப்போதும் திமுகவை குறை சொன்னதும் கிடையாது. திமுக தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, இப்போது முதல்வராக ஆன பிறகும் சரி, திமுக தலைவரை நம்ம குறை சொன்னதே கிடையாது. மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பேசியிருப்போம், சமூக வலைதளங்களில் செய்தி வந்தால் அந்த செய்தியை சொல்லியிருப்போம். அதை தாண்டி எந்த ஒரு குறையும் நம்ம வீடியோவில் இருக்காது. நீங்கள் போய் தைரியமாக போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். பேசினாலும் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது. அந்த விஷயம் என்னவென்று மக்கள் நலன் கருதி பேசத்தான் போகிறேன். சாதிப்பாரா முதல்வர் அவர்கள், களத்தில் குதிப்பாரா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்? அதாவது 12 வருஷமாக கர்நாடகக்காரன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு ராஜதந்திரத்தின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையா ரெண்டா பிரிச்சிருக்கின்றார். ஒன்னு நீர்த்துறை, இன்னொன்று பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை என்று இரண்டாக பிரித்து இந்த பொதுப்பணித்துறைக்கு ரெண்டு அமைச்சர்கள் போட்டிருக்கின்றார். இப்படி போட்டிருக்கின்ற இந்த தருணத்துல கர்நாடகக்காரன் சுளுக்கெடுத்து நம்முடைய உரிமையை நிலைநாட்டணும், அப்படி நிலைநாட்டினால் கண்டிப்பா முதல்வர் சாதித்ததாக அர்த்தம். களத்துல நல்ல அனுபவசாலி. அதோட போச்சுன்னா இந்த காவிரி பிரச்சனையா அடியிலிருந்து கவனித்துக் கொண்டு வருகின்றவர் துரைமுருகன் அவர்கள். பல சமயங்களில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் பிரச்சனை ஏற்படுகின்ற போது நேரடியாக களத்தில் போய் சமாதானப்படுத்தினவர் தான் பார்த்தீங்கன்னா துரைமுருகன். 1998 தமிழகத்துக்கும் கர்நாடகம் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது காவிரி நதிநீர் மன்றம் என்ற ஒரு மன்றத்தையோ அல்லது ஆணையத்தையோ அமைக்க வேண்டும் என்ற யோசனையை சொன்னவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரைமுருகன் அவர்கள் தான். அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி இல்லை, திமுக ஆட்சி இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு அசுர பலத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறது. இன்றைக்கு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா, அவங்க வயிற்றுல பாலை வார்ப்பாரா, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லுங்க. இது பிடித்திருந்தா உங்க நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்நாடகாரனுடைய துரோகம் என்ன தெரியுமா? நீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொன்னா அங்க தலையை தலையை ஆட்டிக்குவான், வெளியில வந்து நடைமுறைப்படுத்துறான்னா அப்படியே அடம்பிடிப்பான். காரணம் என்ன? கொடுக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் இப்படி தண்ணியோ அல்லது தமிழகம் கேட்கின்ற விஷயத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம்னா இங்க இருக்கிற மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களே. இதுல குறிப்பா மத்தியில பிஜேபி அரசாங்கம் இருக்கும், மாநிலத்திலும் பிஜேபி அரசாங்கம் இருக்கும், ஆனா திடீர்னு அடம்பிடிப்பாங்க. மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கின்ற மாநில அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க, ஏம்பா தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணியை கொடு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட அரசியல் காரணங்களுக்காக கர்நாடகாக்காரன் தண்ணியே கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலானது முதல்வருக்கும், இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக பதவியேற்கின்ற துரைமுருகன் அவர்களுக்கும் இன்றைக்கு காத்திருக்கிறது. அதை எப்படி தீர்க்க போறாங்கன்னு தெரியல. 12 வருஷ ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதாவது இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்காரன் நம்மளை கேட்காம தண்ணியை திறந்து விட்டுருவான் நம்ம பக்கம். யோ, எங்க அணைகளே வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி கை கிடக்குதுயா, நாங்களே இப்போ கடலுக்கு தான் திறந்து விடணும் அப்படின்ற நிலை இருக்கும். கேட்காம திறந்து விட்டுருவான் கர்நாடகாக்காரன். அதே கோடைக்காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான், தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டான். நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பை வழங்கியது ஒரு 12 வருஷத்துக்கு முன்பாக. அந்த தருணத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன் அவர்கள் தான் இந்த தீர்ப்பை அவர் வரவேற்றார். அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடக அணைகளில் 10 நாளைக்கு ஒரு முறை ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வு நடத்தி இருக்கின்ற தண்ணீரை 2 மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா சரிசமமாக பகிர்ந்து கொள்ளணும். இது 2 மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. இனி காவிரி விஷயத்தில் மோதல் இருக்கக்கூடாது என்று சொன்னாங்க. அதாவது துரைமுருகன் அவர்களும் அதே மாதிரி அன்றைக்கு கர்நாடகாவினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒத்துக்கினது தான் தாமதம். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவாங்கன்னு பார்த்து பார்த்து ஏங்கி போயிருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்த பாடு கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆனால் தேர்தல் வரைக்கும் வந்தது, அதற்கு பிறகு பார்த்தா மும்முனை மின்சாரம் கிடையாது, கட் ஆகி போச்சு. என்ன காரணம் அதோட இன்னைக்கு சென்னை அதனை சுற்று வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 2 அல்லது 3 முறை பார்த்தீங்கன்னா மின்வெட்டு ஏற்படுது. ரொம்ப நேரம் இல்லை, 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 3 அல்லது 2 முறை கரண்ட் கட் ஆகி தான் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கோடைக்காலம் வந்தால் மேட்டூர் டேமில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது வழக்கம். கோடைக்காலம் வந்தால் காற்று வீசுவது குறைவு, காற்று மின்சாரமும் பார்த்தீங்கன்னா குறைந்து போயிடும். என்னதான் தனியார் துறையிடம் இருந்து நம்ம மின்சாரம் வாங்கினாலும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாதானே வாங்க முடியும். அதனால
இந்த கோடை காலம் வந்தா மின்வெட்டு வருவது இயல்பான ஒரு விஷயம். அதனால தான் மும்முனை மின்சாரம் கொடுக்கறேன்னு சொன்ன பிறகும் கூட இயல்பா 12 மணி நேரம் தான் மும்முனை மின்சாரம் கொடுக்க முடியதே கண்டி 12 மணி நேரம் ரெண்டு பேஸ் தான் கொடுக்க முடியுது. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கோடை காலத்தில் 10 நாளைக்கு ஒரு முறை இந்த கர்நாடக அணைகளை எந்த அளவுக்கு நீர் இருக்குது என்று நியாயமாக ஆராய்ந்து இன்றைக்கு மத்திய மற்றும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட காவிரி நதிநீர் மன்ற ஆணையத்தினிடம் சரியான தரவுகளை ஒப்படைத்து அந்த தரவுகளின் பிரகாரம் தமிழகத்துக்கு தண்ணீர் வாங்கி பெற்று தரணும். இதன் மூலமாக 12 வருஷ ஏமாற்றத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். விவசாயிகள் வயிற்றுல பாலை வார்க்கணும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. எப்போதும் சரி ஜெயலலிதா என்றாலே கர்நாடகா கூட வந்து மோதல் போக்கை கொண்டவங்க. ஆனா திமுக தலைவராக இருந்த கலைஞர் கூட பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் திருவள்ளுவர் செலவரை வைக்கின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகத்துடன் ரொம்ப நெருக்கம் கொண்டவர். அவர் இருக்கிற போது ஒரு பிரச்சனையானது சுமூகமாகத்தான் போகும் அப்படின்ற விஷயம் பேசப்பட்டது. ஆனா சமூக வலைதளங்களில் இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா காவிரி உரிமையை விட்டு கொடுத்தது திமுகங்க. அதாவது இங்கிலீஷ்காரன் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தமானது 1972 or 1971 முடியுதான். அந்த தருணம் வந்து திமுக தலைவர் தான் முதலமைச்சராக இருந்தாராம். அந்த ஒப்பந்தம் முடிவடைகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் புதுப்பித்து நமக்கு தேவையான நதிநீரை சரியாக வந்து நம்ம பெற்றிருக்கணும் வேண்டுமா. குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இந்த காவிரி நதிநீரை பயன்படுத்தி அவங்களுடைய விவசாய நிலங்களுடைய ஹெக்டேர் ஆனது விரிவடைந்திருக்குது. ஆனால் காவிரி நதி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மாநிலத்தில் தான் 700 to 800 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமாக பாயுது நம்ம தமிழகத்தில். அப்படி இருந்தாலும் காவிரி நதிநீரை நம்பி இருந்த விவசாய நிலங்கள் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது, கர்நாடகாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய பகுதிக்கு நியாயமான தண்ணி வந்தால் நம்முடைய விவசாய நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்திருக்குமா, விவசாய பரப்புகள் குறைந்திருக்குமா, விவசாயிகள் காவிரி டெல்டா விட்டுட்டு சென்னைக்கு வேலை வாய்ப்புக்கு வருவாங்களா? இது திமுக ஆட்சியில் மட்டும் நடந்தது, அதிமுக ஆட்சியில் மட்டும் நடந்தது அப்படின்னு குறை சொல்றதுக்காக நான் வரல. கர்நாடகாவினுடைய திமிர் பிடிச்ச எண்ணத்தை இன்னைக்கு முதல்வர் அவர்களோ பொதுப்பணித்துறையிலிருந்து பிரித்து நீர்வளத்துறை அமைச்சராக இந்த நீர் விஷயங்களை மட்டுமே கவனிக்கக்கூடிய ஒரு துறையை உருவாக்கி தந்திருக்கின்றார் முதல்வர். அதனால கர்நாடகாக்காரனுடைய குடிமையை பிடிச்சி ஆட்டி நம்ம மாநிலத்துக்கு தேவையான தண்ணியை கோடை காலத்தை பெற்று தரணும். அப்படி பெற்று தந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற இடங்களில் குடிநீர் பற்றாக்குறையும் தீரும், காவிரி டெல்டா பகுதியில் பாசனத்துக்கான நீரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தீரும், இரண்டாவது மின்சார பிரச்சனையும் நமக்கு தீரும். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கு தொழிற்சாலை எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அதுவும் இன்றைக்கி பேண்டமிக் இருக்கின்ற இந்த தருணத்தில் கரண்ட் ஆனது கண்டிப்பாக இருக்க வேண்டிய நிலை இருக்குது. ஏன்னா வென்டிலேட்டர்கள் ஒர்க் பண்ணணும், ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து கொண்டே இருக்கணும். மெடிக்கல் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மூலம் இல்லாமல் சின்ன சின்ன ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வாங்கி வைத்து ஒவ்வொரு பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவையெல்லாம் மொத்தமே மின்சாரம் தான். எல்லா ஹாஸ்பிட்டலும் ஜென்ரேட்டர் இருக்குது, ஆனால் ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலும் வந்து லைட் வசதிக்கும் ஃபேன் வசதிக்கும் அந்த ஜென்ரேட்டர் போதுமானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு மருத்துவ உபகரணங்கள் அத்தனையும் செயல்பண்ணோம்னா தங்கு தடையின்றி கரண்ட் கிடைக்கணும். அந்த கரண்ட்டுக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணியை வாங்கி தரணும். எடப்பாடி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ தெய்வத்தின் புண்ணியமோ என்னவோ தெரியல, சரியான நேரத்தில் மழை பெய்து காவிரியில் வெள்ளம் வந்து இந்த மேட்டூர் அணையானது 4 or 5 முறை நிரம்பிடும். மின்சார பற்றாக்குறையும் ஏற்படலை, நீர் பற்றாக்குறையும் ஏற்படலை. ஆனால் இன்னைக்கு காயறதெல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது, மழையே வராது போல இருக்குது. பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது நம்ம கர்நாடகத்தை கிட்ட போனோம்னாலும் சரி, கர்நாடகம் தண்ணி தரல அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தை நாடி போனாலும் சரி, கர்நாடகாக்காரன் வந்து சொல்ற விஷயம் கேட்டீங்கன்னா எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி தமிழகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சரியா சொல்லியிருக்குது. என்ன தெரியுமா, உனக்கு மட்டுமே காவிரி சொந்தம் கிடையாது. முதல் விஷயம் இது உச்ச நீதிமன்றம் வந்து ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி காவிரி என்பது தமிழ்நாட்டுக்கும் சொந்தம் இல்லை. அதனால இருக்கிற தண்ணிய இருவரும் வந்து சமமா பகிர்ந்துக்கணும். எனக்கே பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கே பத்தாது என்றால் இருக்கிற தண்ணியை நீயே வச்சுக்கிட்டா தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் என்ன செத்து போனோமா? அதாவது இருப்பதில் பங்கிட்டு கொடு, அவ்வளவுதான். உனக்கு 4 acres தான் பாயும்னா 2 acres பாய வச்சுக்கோ, மீதி இருக்கிற 2 acres தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடு என்று நீதிமன்றம் உறுதியா சொல்லுது. ஆனா கர்நாடகா காரணங்க ஆனால் ஆட்சியில் இருக்கிறவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறான்னு பார்த்தா
பண இப்படி சுயநல போக்கோடு பாத்தினா அணுகின்ற கர்நாடகத்தை ஒரு வழிக்கு கொண்டு வந்து நமக்கான தீர்வை பெற்று தரணும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். சாதிக்கிறாரா முதல்வர் அவர் பார்க்கலாம். ஏனென்று கேட்டீங்கன்னா இன்றைக்கு பிரதானமாக இருப்பது விவசாயம். ஏன்னா இன்னைக்கு வந்து கொரோனாவால் எல்லா தொழிலும் முடங்கி போய் கிடக்கின்ற இந்த தருணத்துல நம்பிக்கை ஊட்டும் விதமாக விவசாயம் மட்டும் பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதுவும் நீர் பற்றாக்குறை காரணமாக முடங்கி போய்விட்டால் போச்சு கதை. உணவில்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. அந்த விவசாயம் செழிக்க உணவு வந்து கிடைக்க நீர் முக்கியம். முதல்வர்கள் பெற்றுத்தரணும் என்ற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.